விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் ரொம்ப காக்க வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிது எது பிடிக்கலன்னு வழக்கம் போல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது வருங்காலத்தில் எங்களுடைய வீடியோக்களை மேலும் மெருகேற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெட் சீரீஸில் பெல்ஜியன் மேலன்வா நாயை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஷூட்டட் சைட் ஆர்டர் வாங்கின டாக் இது தான். ஆமாங்க, வேர்ல்டு வாரில் ஜெர்மன் ஆர்மிக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, இந்த பெல்ஜியன் மேலன்வா நாயை பார்த்த உடனே சுட்டுருங்க. அப்புறம் பணைய கைதியாக வைக்கப்பட்ட இரண்டாவது நாய் வகையும் இந்த பெல்ஜியன் மேலன்வா தான். ஏன்னா இந்த ப்ரீடு ஒரு பியூர் ஸ்கில்டு மிஷின். வாங்க இதோட ஹிஸ்ட்ரி, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் தங்களுடைய நாட்டுப்பற்று காரணமாக எல்லா விஷயத்திலையும் ஒரு தனித்துவம் வேணும்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தங்கள் நாட்டுக்குன்னு சில அனிமல்ஸை அடையாளப்படுத்த நினச்சாங்க. அப்போது பெல்ஜியமில் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஷெப்பர்ட் டாக் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. செப்டம்பர் 1891 பெல்ஜியன் ஷெப்பர்ட்ஸ் டாக் கிளப் அமைக்கப்பட்டது. பெல்ஜியமில் உள்ள பல மாகாணத்திலிருந்து நிறைய வெட்டனரி டாக்டர்ஸ் ப்ரொஃபஸர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே வருஷம் நவம்பரில் ப்ரொஃபஸர் அடால்ஃப் ரியூல் தலைமையில் பல முகாம்கள் அமைச்சு நாய்களை தேடினாங்க. அப்போ 117 நாய்கள் கிடச்சிது. அந்த நாய்களை ப்ரொஃபஸர் அப்புறம் சில ஜட்ஜுங்க முன்னாடி நிற்க வச்சாங்க. அப்போது பிரபாண்ட் அப்படிங்கிற மாகாணத்தில் கிடச்ச நாய்கள் ஒரே டைப்பில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 8 மாகாணங்களில் இருந்து கிடச்சது மொத்தம் 40 டாக்ஸை செலக்ட் பண்ணி பார்த்தாங்க. 1892 ப்ரீடிங் ஸ்டாண்டர்ட் எழுதுனாங்க. காது முக்கோணமாக எரெக்டடாக இருக்கணும், பாடி ஸ்குவயர் மீடியம் சைஸில் இருக்கணும், டார்க் ப்ரௌன் ஐஸ், பல விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க. பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு பிராண்டாக கொண்டு வந்தாங்க. பெல்ஜியம் ஷெப்பர்ட் நாய்கள் 4 வகைப்படும். 1 பெல்ஜியன் மேலன்வா, 2 பெல்ஜியன் கிரானன்டேல், 3 பெல்ஜியன் எர்வூரன், 4 பெல்ஜியன் லேக்கன்வா. இது எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு ஊரோடைய பெயர் தான். பட் இதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. சில நாடுகளில் இந்த 4 நாய்களையும் ஒரே வகைன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, சில நாடுகளில் இதை வெவ்வேறு ப்ரீடுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. நாம் வேறு வேறு ப்ரீடாகவே எடுத்துப்போம். இன்றைக்கி நாம் மேலன்வாவை பற்றி மட்டும் பார்ப்போம். வேர்ல்டு வார் டைமுக்கு முன்னாடி பல ப்ரீடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய ட்ரெயின் பண்ணி ஆர்மி போலீஸ்லலாம் யூஸ் பண்ணாங்க. வேர்ல்டு வார் 2 ஜெர்மன்காரங்க இந்த மேலன்வா நாயை ஷூட் பண்ண ஆரம்பித்ததும் சில ப்ரீடர்ஸ் இந்த டாகை பதுக்கி வச்சாங்க, கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. பின்னால் மிச்சம் இருந்த நாய்களை வச்சு ப்ரீடிங் பண்ணாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் பெல்ஜியன் மேலன்வாக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மேலன்வா சைஸில் சின்னது, ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை விட ஸ்பீட் அண்ட் அக்ரஷன் அதிகம். இன்டெலிஜென்ஸ் ரேங்கிங்கில் 22வது பிளேஸில் இருக்குது. அப்புறம் எப்படி மில்ட்ரியில் யூஸ் பண்ணாங்க? மில்ட்ரிக்கு மேலன்வாவை இண்டக்ட் பண்ணதுக்கு காரணம் சைஸ் காம்பேக்டாக இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்ட் ராட்வெய்லரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஈஸியாக சோல்ஜர்ஸால் தூக்கிட்டு போக முடியும். அப்புறம் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வருஷம் ஃபுல்லாக முடி கொட்டும், மேலன்வாக்கு அப்படி கிடையாது. ஜெர்மன் ஷெப்பர்டை ட்ரெயின் பண்ணுறது ஈஸினாலும், பட் மேலன்வா ஜெர்மன் ஷெப்பர்டை விட ஹெல்தியர். முக்கியமாக மேலன்வாக்கு எனர்ஜி அதிகம், லைஃப் ஸ்பேனும் அதிகம். இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு மேலன்வாவை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்கை டைவிங் பண்ண சூட்டபுளான ப்ரீடு. அட்வான்ஸ்டு ஓனர்ஸ் கூட தான் இந்த பெட் சூட்டபுளாக இருக்கும். ஹை எனர்ஜி டாகு, சும்மா விட்டால் அதோட பிஹேவியர் மாறிடும். அதிகம் கடிக்கிறது கொலைக்கிறதுன்னு வெறுப்பேற்றோம். ஒரு நாய் ஓவராக கொலைக்குதுன்னா அதுக்கு ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் கொடுத்து ஓட விட்டு பால் எடுக்க வச்சா அது என்னடா இப்படி உசுர வாங்குற, வேலை கொடுத்தே சாவடிச்சிருவ போல இருக்கேன்னு போய் படுத்துறோம். மேலன்வாவை 4 மணி நேரம் வேலை வாங்கினா தான் இந்த கண்டிஷனுக்கு வரும். மினிமம் 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த ப்ரீடை வாங்கக்கூடாது. மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லை, ஆக்டிவிட்டி தான் ப்ராப்ளம். ஒரு அக்ரஸிவ் மிலிட்ரி மேனை கொண்டு போய் பாகவதர் பாட்டு கச்சேரியில் உட்கார வச்சா அவரால் சும்மா இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது. பட் இனிஷியல் 2 இயர்ஸ் தான் இப்படி, போக போக மெச்சூர் ஆகி அமைதியாக மாறிடும். மோஸ்ட்லி பெல்ஜியன் மேலன்வாவோடைய ஃபேஸு செம டார்க்காக இருக்கும், பாடி ஃபுல்லாக டார்க் ஷேடு கூட வரும். டபுள் கோட், சிங்கிள் கோட்லாம் இதில் கிடையாது. மேக்ஸ்னு ஒரு மூவி இருக்குது, அதில் இந்த டாக் ஃபுல்லாக வரும், நாய்கள் ஜாக்கிரதை மூவி மாதிரி. இந்த மேக்ஸ் மூவியில் வர ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் யூஷுவலாக நடக்கிற நிகழ்வுகள் தான், மீதி வெறும் சினிமா. ஒசாமா பின்லாடன் சம்பவம் பண்ண ஆப்ரேஷனில் யூஸ் பண்ண டாகும் ஒரு பெல்ஜியன் மேலன்வா தான், ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை.
சவுத் ஆஃப்ரிக்காவில் 1960 100,000 காண்டா மிருகம் இருந்துச்சு. அது 2015 வெறும் 5,000 ஆயிடுச்சு. தந்தத்துக்காக கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஸ்பெஷல் வகை நார்தர்ன் ஒயிட் ரைனோஸ் ஆண்குட்டி அப்போது ஒன்று இருந்துச்சான், இப்போ அதுவும் இல்லையா. இந்த கொலகாரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் கவர்மெண்ட் திணறிச்சு, ஒரு ஆஃபீஸர் வேற கொண்டுட்டாங்க. பல மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் வச்சோம், ஒன்றும் பண்ண முடியலை. பட் தாத்தா காலத்து டெக்னிக்கை வச்சு கடைசியில் கட்டுப்படுத்தினாங்க. அதுதான் நாயை வச்சு பிடிக்கிறது. இதுக்கு யூஸ் பண்ண டாக் டீம் மேலன்வா தான். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு காண்டா மிருகத்துக்கும் எந்த ஆபத்தும் வரலையாம். பல ஃபீல்டில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற நாய் வகை 10-15 வருஷம் வாழும். இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி. ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு உதவுற கத்தி, இல்லைனா நேசமணி தலையில் விழற சுத்தி. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.